तू जो कह दे मैं करूंगा, तेरी राह पर ही चलूंगा, तेरे चरणों में ही रहूंगा मेरे प्यारे यीशुए। तू जो कह दे मैं करूंगा, तेरी राह पर ही चलूंगा, तेरे चरणों में ही रहूंगा मेरे प्यारे यीशुए। आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे। लहरों पर चले आगे चलते हैं मेरे, मुझे चिंता नहीं है। डांटा आंधियों को जिन वचनों से प्रभु, साथी मेरे है वही, मुझे चिंता नहीं है। எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஒரு காரியத்தை சொல்ல போகிறோம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் அன்பே சுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்களேன், எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே கடலின் மீது நடத்திட்டும் நடந்த பாதங்கள் செல்வதால் எனக்கு கவல, காற்றையும் அதற்கிய உன்மத வார்த்தைகள் நிற்பதால் எனக்கு இல்ல கவல். எல்லாரும் சேர்ந்து உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே இந்த காலை ஆராதனைக்காக நன்றி. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறோம். அந்த வார்த்தைகள் சொல்லுகிறபடியே நாங்களும் ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. உங்கள் கரத்தை எங்கள் மேலே வச்சு நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எடுத்து வாசிப்போம் உபாகமம், The book of Deuteronomy chapter 20 verses 4. உபாகமம் 20 அதிகாரம் 4 வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கும்படியாக கேட்கிறேன்.
உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகி கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்துவம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நம்மளுக்காக இறங்கி வந்து அவரே யுத்தம் பண்ணுவாராம். யுத்தம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் அவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். இந்த பாப்பா கீழே உட்கார வைங்கம்மா. ஆ, கீழே உட்கார தம்பி, என்ன பார்த்து உட்கார, எல்லாரும் அப்புறமா பார்க்கலாம். சரி, வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவரே இறங்கி வந்து நம்மளுக்கு என்னத்தை கொடுப்பாரா, ஜெயத்தை கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன். சிரிச்சுட்டே சொல்லுங்களேன், நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம எல்லாரும் ஆராதிக்கிற தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்கிறதான செய்தியை நான் இந்த மாசம் முழுவதுமாய் பேசி வருகிறேன். இந்த செய்தியை பேசும் போது நான் சொன்ன, நம்ம எல்லாருக்குமே போராட்டம் இல்லாமல் ஒரு ஜெயம் வராது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம எல்லாருக்குமே ஒரு போராட்டம் வாழ்க்கையில உண்டு. அந்த போராட்டம் நம்ம போராடும் போது மூன்று விதமான சத்ருக்களை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். முதல் சத்ரு மாம்சம். அமலேக்கன் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது எப்படி மேற்கொள்ள போகிறோம்? அமலேக்கனை மேற்கொள்ளும் போது நம்ம ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னேன். ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாருமே கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார் என்பதை மறக்க கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். மூன்றாவது சொன்னேன், என் தேவன் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த யுத்தம் நீ ஜெயிக்க போகிறது கிடையாது, இந்த யுத்தத்தை நான் உனக்கு ஜெயிச்சு கொடுக்க போகிறேன். ஆமென். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது சத்ருவை பார்க்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், உலகத்தை மேற்கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்களேன். உலகத்தில் ஆண்டவர் நம்மளை ஒரு தடவை படைச்சிருந்தாலும், உலகத்தில் நம்மளை உலாவ விட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உலகத்தை மேற்கொள்ளுகிறவனா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். அதை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறாய், உப்பாய் இருக்கிறாய். ஆனால் உனக்கு இருக்கிற தன்மை என்ன தெரியுமா? உனக்கு இருக்கிற எபிலிட்டி என்னன்னா, யாருக்கும் இல்லாத எபிலிட்டி ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ இருக்கிறதுனால தான் உன் குடும்பம் இன்னும் நாசமாகாம கெட்டு போகாம என் ஆண்டவர் உன் குடும்பத்தை இன்னும் வச்சிருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமீன் சொல்லுங்களேன். நீ இருக்கிறதுனால மாத்திரம் தான் என் ஆண்டவர் உன் குடும்பத்துல பரிசுத்தத்தை வச்சிருக்கிறார். என் ஆண்டவர் அந்த மாதிரி எபிலிட்டி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், சாரமற்று போவாயானால் வழியில போடுகிறதை தவிர, ஜனங்க மிதிக்கப்படுகிறதை தவிர வேற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்ப ஆண்டவர் நம்மளை உலகத்தை மேற்கொள்ள சொல்லுகிறார். மூணாவது சத்ரு பிசாசானவன். இன்னைக்கு நான் பிசாசானவனை பற்றி நிறைய காரியங்கள் பேச போகிறேன். ஹலலூயா. பிசாசானவன் யாரு, எங்க இருக்கிறான், என்ன வேலைகளை செய்கிறான்? ஹலலூயா. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம். ஆமென். பிசாசு எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க எல்லாரும்? கருப்பா இருப்பான்றவங்க கையை உயர்த்துங்க. வெள்ளையா இருப்பான்றவங்க? பிசாசானவன் எப்படி இருப்பான் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, பக்கத்தில் பாருங்க, தெரியும். தெரியுதா? ஒரு பிரதரை பார்த்து ஒரு பாஸ்டர் கேட்டாரன், நீ ஏன் சர்ச்சுக்கே வரமாட்டேங்கிற? அதுக்கு அந்த பிரதர் சொன்னாரா, அந்த பேய் போகிற சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன்னு. எந்த பேய்? பொண்டாட்டியை பார்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாருமே சர்ச்சுக்கு வரும்போது ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கிறாங்க, வெளியில் போகும்போது தான் என்னன்னு தெரில அப்படியே மாறிடுறாங்களே. இந்த பேயின்னும் போது இது என்ன? அது சில பேர் பாஸ்டங்களே பயமுறுத்துற மாதிரி பேய் கதைங்க சொல்லுவாங்க. ஐயோ, முந்தையெல்லாம் நாங்கள் பேய் ஓட்டுவோங்க. ஒரு சோம்பேறி பேய் இருக்கும், இப்படி ஓட்டினா அது சொ ஒரு உற்சாக பேய் இருக்கும், தட 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 தடனு அடிச்சிட்டேன், ஏய் புடுறா பேய், ஏய் புடுறா பேயன்னு. அது பின்னால் இப்படி ஒரு சர்ப பேய், இன்னொரு பேயை மறந்துட்டேன், யாவது பேய் ரபட் செய்வினை பேய், இப்படி நிறைய பேய்ங்க. இப்படி துரத்திட்டு இப்படி வரத்துக்குள்ள அதை ஆட ஆரம்பிச்சிடும், இப்படி துரத்தி இப்படி வரத்துக்குள்ள அதை ஆட ஆரம்பிச்சிடும். ஐயா, இந்த என்னங்கண்ணா பேய்? இந்த பேய்களை துரத்தி துரத்தி அதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும், நாங்கள் வந்து வெறும் தண்ணியை குடிக்கணும். அதனால தான் இந்த பேய் துரத்துற டிபார்ட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறது கிடையாது. சில பேர் இன்னைக்கு பேய்களை பார்த்தா அப்படியே பயப்படுறாங்க. யார் பயப்படுறது? நம்ம கிறிஸ்தவர்கள் தான். பாஸ்டர், எங்கள் வீட்டில் தெரில ஜன்னல் தானா திறக்குது, தானா மூடுது. பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஏதோ கருப்பு கருப்பா தெரியுது எல்லா மூலையிலையும். பாஸ்டர், நான் கம்பளையில இருந்து பார்த்தேனா? எங்க
கம்பளியில இருந்து பார்த்தா யாரோ கருப்பா நடக்கிற மாதிரியா இருந்துச்சு. நான் அவங்களை பார்த்து சொல்லுவேன், கம்பளியை திறந்து பாரு, உங்க அப்பாவா இருக்கும். எப்படிங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டும் உங்களுக்கு பேய பார்த்தா பயமா இருக்குது? ஏய் சீ, நான் அப்படி சொல்ல வரல. பேய் பிசாசு எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறோம். பிசாசானவன் யார்? வேதம் என்ன சொல்லுகிறது பிசாசானவனை பற்றி? பிசாசுடைய ரூபம் என்ன? அவன் யார்? அவன் தந்திரமானவன். பைபிள் என்ன சொல்லுது அவனை பற்றி? யோவான் 10வது அதிகாரத்தில் 10வது வசனம் அவனை ஃபுல்லா விவரிக்கிறது. என்ன சொல்லுது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். திருட அவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு திருட. நல்லா சத்தமா தான் சொல்லுங்களேன், பிசாசு திருட. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை திருடுறது மாத்திரம்தான். ஆனா இயேசுடைய வேலை என்ன தெரியுமா? அவன் திருடுறது எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் உனக்கு திரும்பி கொடுக்கறதான். என் ஆண்டவர் ரெட்டிப்பாய் திரும்பி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல ஒரு ரெண்டு பேரை தட்டிச்சவங்க, போன வருஷம் பிசாசு உங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடான், ஆனா இந்த வருஷம் என் கர்த்தர் எல்லாத்தையும் திரும்பி கொடுக்க போகிறார். புரிஞ்சவங்க கையை நல்லாதான் தட்டுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? பிசாசு வேலையே திருடுதுங்க, எப்பப்பா திருடிட்டே இருப்பான். பைபிள் சொல்றது பிசாசானவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் ஒன்று வேற ஒன்றுக்கும் வரான். ஒரு பாஸ்டர் ஒரு மீட்டிங் போயிருக்கும் போது, ஒரு மீட்டிங்ல போய் இப்படி நின்று பாக்குறாராம். பார்த்தா ஒரு பெரிய சினிமா நடிகர் வந்து மீட்டிங்ல உட்காந்துருக்காரு. பாஸ்டர் போய் கேட்கிறாரா, ஐயோ என்னையா நீயும் சர்ச்சுக்கு வந்துட்டியா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரா, சார் நான் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு சார். ஏன் என்னாச்சு? ஐயோ நான் பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கிறேன், நிறைய பெண்கள் என்கிட்ட வந்தாங்க, நிறைய பணத்தை கொடுத்தாங்க, எல்லா சினிமாக்கும் பணத்தை கொடுத்தாங்க, பெண்கள் கூட தவறான தொடர்புகள் வச்சு இன்னைக்கு எனக்கு ஏட்ஸ் வந்திருக்கு, ஏட்ஸ் வந்திருக்கு. ஐயோன்னு பாஸ்ட் தூரம் போனாராம். போனதும் அவன் சொன்னாரான், ஏட்ஸ் வந்ததும் பணம் போயிடுச்சு, சினிமா போயிடுச்சு, ஜனங்க போயிட்டாங்க, பொண்ணு கூட என்னை விட்டுட்டு போயிடுச்சு, இத்தனைக்கு என் பொண்டாட்டியும் போயிட்டா, இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன் பாஸ்டர், இப்ப நான் என்ன பண்ணட்டோன்னு. அதுக்கு பாஸ்டர் சொன்னாரா, ஊர் உலகமே உன்னை விட்டுட்டு போனாலும் உன்னை நேசிக்க உன்னை அரவணைக்க என் தேவன் இருக்கிறார். ஏ பிசாசானவன் திருட வந்தான், ஆனா இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். நம்ம எல்லாரும் இயேசு கிட்ட ஜீவனை பெற்றவங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஜீவனை பெற்றவங்க. பிசாசு யாருன்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல பிசாசுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அவனுடைய முதல் கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க மத்தேயு 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. ஊழியத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டார். ஊழியத்துக்கு போய் இந்த 3 வருஷத்துல எல்லாருக்கும் நான் செய்தியை சொல்ல போகிறேன், வியாதிகளை குணமாக்க போகிறேன்னு ஒரு திட்டத்தோடு அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். யோவான் கேட்கிற, ஆண்டவரே நான் தானே உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், நீங்க எனக்கு நீங்க என் கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்க வர்றீங்க, எல்லா நீதிகளை நிறைவேற்றும்படியாக இதை செய்கிறேன் ஞானஸ்தானம் எடுக்கிறார். எடுத்து வெளியே வருகிறார். புறா வந்து இயேசுடைய தலையில உட்கார்ந்து உட்கார்ந்து கொஞ்ச நாள்ல 40 நாள் உபவாசம் எடுக்க போகிறார். உபவாசம் எடுத்துட்டு கீழே இறங்கி வர்றாரு. ஃபயரா இருக்கார், அனாயிண்டிங்ல இருக்கிறார். 40 நாள் உபவாசம் எடுத்தவங்க யாராவது இருக்கீங்களா? அங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். 40 நாள் உபவாசம் எடுத்தவங்க, 40 நாள் ஜோம் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? 40 நாள் ராவும் பகலும் ஜெபிச்சவங்க. நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் உபவாசம் எடுக்கிறோம். உபவாசம் எடுக்கும் போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு மேலே ஒரு மனுஷன் உபவாசம் எடுக்க முடியாதுங்க. ஆக்சுவலாக ஏன் தெரியுமா? உங்கள் சரீரத்தில் கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு நீங்கள் உபவாசம் எடுத்து எடுத்து இந்த கொழுப்பெல்லாம் ஆகாரமாய் மாறிடும் உங்களுக்கு. அதனால தான் மனுஷன் சாப்பிடலன்னா மெலிஸ் ஆயிடுறான். ஏசு போனது வனாந்திரத்துல தண்ணியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவர் தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்கிறார். ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காம மேக்சிமமா 10 நாள் வரைக்கும் தான் உயிரோட இருக்க முடியும், அதுக்கப்புறம் உயிரோட இருக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் ரத்தம் கூட அவருக்கு சாப்பாடா மாறிடுச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில தான்
காஞ்சி போன நிலைமையில இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடிஞ்சிச்சுனா வந்த கீழே ஏதாவது சாப்பிடலான்னு கீழே இறங்கி வரும்போது அவர் பசியோடு இருக்கிற நேரத்துல தான் பிசாசு வருகிறான். உங்களுக்கு ஒரு சொல்லுகிறேன், பிசாசானவன் நீ நல்லா இருக்கும் போது வரமாட்டான். நீ பசியோடு பஞ்சத்துல தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல பிசாசானவன் உன் முன்னால வந்து நிற்குவான். என்னத்தோடு வந்து நிற்கிறான் சொல்லுங்களேன். வந்ததும் சொல்றான், இந்த கல் எல்லாத்தையும் அப்பமா மாத்தினுங்க. அவனுக்கு தெரியும் இயேசு பசியோடு இருக்கிறா. பசியோடு இருக்கிற நேரத்துல எப்படியாவது இவர் கல் எடுத்து சாப்பிட்டுருவாரு. இவர் எடுத்து சாப்பிட்டுட்டாருன்னா நல்லா இருக்கும்னு அவன் முதல்ல கொடுக்கறது என்ன தெரியுமா? அவன் கொடுக்கறது அவன் மாம்சத்தின் நிச்சயம் கொடுக்கறான், ரெண்டாவது கண்களின் நிச்சயம் கொடுக்கறான். இங்க இருந்து குச்சருங்க, இங்க இருந்து குச்சருங்க, நீங்க தான் ராஜான் எல்லாரும் சொல்லிடுவாங்க, இங்க இருந்து குச்சருங்க. மூணாவது ஒரு காரியத்தை சொல்றான், என்கிட்ட ஒரு வாட்டி பணிஞ்சிருங்க, இந்த ஊரை உலகத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன்றான். என்னென்ன ஆசை காட்டுறான் பாருங்களா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? பிசாசுடைய ஒரே பிளான் உன்னை டைவர்ட் பண்ணுறது. நான் பேச போகிற 3 D முதல் D டைவர்ட் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களை யாராவது ஒருத்தர் இயேசுக்கிட்ட நெருக்கிறதா இருந்தா அவங்க கூட சேர்ந்துக்கங்க. உங்களை இயேசு கூட நெருக்காதவங்க கூட சேர்க்க கூடாது. உங்க வீட்டுக்கு யார் வர்றான்றதுல கவனமா இருக்கணும். நான் கேள்விப்பட்டேன், நம்ம சர்ச்சில் ஒரு குரூப் இருக்குதான், போய் எல்லா வீட்டுக்கும் ஆறுதல் சொல்ல போதாமா இந்த குரூப்பு? ஆறுதல் சொல்றன்ற பேச்சில் சர்ச்சில் இருந்து விரிக்குதாமா எல்லாத்தையும்? அந்த சர்ச்சு அங்கே நடக்கிறது உங்களுக்கு தெரியாதா? பிசாஸ் என்றைக்குமே ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது ஒளிஞ்சு மறைஞ்சு வரலாங்க உலகத்துக்கு. ஏசு உலகத்துக்கு வரும்போது நேரடியாக வந்தார், உலகத்தில் நேரடியாக பிறந்தார், நேரடியாக எல்லாருக்கும் முன்னால் நடந்தார், நேரடியாக செத்தார், எல்லாருக்கும் முன்னால் உயிரோடு கூட எழுந்தார். அதான் ஏசு கிறிஸ்து. பின்னால இருந்து வர்றது ஏசு கோல வந்ததல்ல. உங்க வீட்டுக்கு கெஸ்ட் முன்னாடி டோர்ல வந்தா நல்லது, பின்னாடி டோர்ல வந்தா கெட்டது. உங்க மொபைல வச்சு நீங்க முன்னாடி உங்க அப்பா அம்மா முன்னாடி நின்னு பேசுறதா இருந்தா நல்லது, தெரசுக்கு ஓடி போய் நீ பேசுறதா இருந்தா கெட்டது. நீ எங்கேயாவது யாருக்கு முன்னாலையும் மொபைல ஓபன் பண்ண முடிஞ்சா நல்லது, ஒளிச்சு 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 வச்சிருந்தா கெட்டது. ஏன்னா பிசாசானவன் உன்னை டைவர்ட் பண்றான், உன்னை டைவர்ட் பண்றான். ஆனா இயேசுவோட பிள்ளை எப்படி இருக்கும் தெரியுமா? புரியுது? நீங்க மாத்திர கையை உயர்த்தி ராமின் சொல்லுங்களே. உங்க வீட்டுக்கு யார் வர்றா என்ன பேசுறான்றதால் ஜாக்கிரதை. சர்ச்சில் இருந்தே அனுப்பாதவங்க உங்க வீட்டுக்கு வர்றதா இருந்தா என்ன பண்ணணும்? நீங்க அவனை பார்த்து சொல்லணும், அப்பால இப்போ நான் சொல்லாத அட்வைஸ் கொடுக்குதாங்களா? ஆமா அட்வைஸ் இதுங்களே ஒன்றும் உருப்படியாக பண்ணலையாமா, ஊருக்கு அட்வைஸ் கொடுத்துங்களாமா. நம்ம எல்லாருமே சத்ருவாய் பார்க்க வேண்டியது பிசாச சாச்சா இல்லை. என்கிட்ட வீக்னஸ் இருக்கு, உங்ககிட்ட வீக்னஸ் இருக்கு, எல்லார்கிட்ட வீக்னஸ் இருக்கு. ஆனால் நம்மள எல்லாம் பலப்படுத்துகிறது யார் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற இயேசு மாத்திரம் தான். எபிகிட்ட பெரிய ஓட்டை பார்த்தேன்னா உட்காந்து முட்டி போட்டு ஜாமனு, அதை விட நீ பெருசா சபைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. போய் உட்காந்து அட்வைஸ் பண்ணி சர்ச்ச கட்டுறியா? நீ ஒண்ணும் பண்ண முடியாது. பிரிவினை கொண்டு வருது யாரு? டைவர்ஷன். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு நேரா போகணும்னு நினைக்கிறாரு, வந்து நிக்கிறான் முன்னாடி. எல்லாத்தையும் உங்களுக்கு இப்பவுமே கொடுத்துட்றேன், பாடுகளே இல்லாம கொடுத்துட்றேன். நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க பாடுகளே இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துரும்னு. நான் சொல்றேங்க, இயேசு கிறிஸ்து கொடுக்கறதா இருந்தா பாடுகளுக்கு நடுவுல தான் என் கர்த்தர் வெளிப்படுவார். யாராவது ஒருத்தர் ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட ஆமென் சொல்றீங்க? பாடுகள் வரும்போது தான் உண்மையான ஆளுங்க யாருன்னு தெரியுங்க.
அவன். எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்தது உண்டு. நான் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேரை காமிக்க முடியும், என் பாடுகளுக்கு நடுவில் நின்னவங்க. இங்கே இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் முன்னால் இருக்கும், பிரபு பின்னால் உட்காந்துருக்காப்புல, கை உயர்த்தியா. ஒரு வாட்டி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, எங்கள் வீட்டில் ஜபமே நடக்கக்கூடாதுன்னு என் மேலே போராட்டம் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டமே வந்துச்சு, கூட்டமே வந்துச்சு. ஓ பிரபு முன்னால் நின்று எல்லாம் வெளியில் போயிடுங்க, இந்த இடத்துல ஜபம் யாரும் நிறுத்தக்கூடாது, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். எப்படி அப்படி பண்ணிவிடும், இப்படி பண்ணிடும், ஹேய் நாங்கள்லாம் இருக்கிறோம் மறந்துட்டீங்களான்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்க. பாடுகளுக்கு நடுவில் தான் ஒரு மனுஷன் யாருன்னு தெரியுங்க, பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் ஒரு நல்ல கேரக்டர் யாருன்னு தெரியும். ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்களாம், ஒருத்தன் ஒரு டீச்சர், இன்னொருத்தன் ஒரு வாலிபன். டீச்சரும் வாலிபனும் ஒரே நேரத்தில் செடியை நட்டாங்களா, செடியை நட்டிட்டு டீச்சர் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டாரா, அந்த வாலிபன் எப்போ பாரு அது பக்கத்துலேயே உட்காந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தானா, ஊற்றிக்கிட்டே இருந்தான். புயல் காற்று வந்துச்சான் படாருன்னு இந்த வாலிபன் ஊற்றுனானே, அந்த செடி வெளியில் வந்துருச்சா, அந்த செடி வெளியில் வரலையா. போய் டீச்சரை பார்த்து கேட்டான், என்ன சார் நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தானே நட்ட வச்சோம், எப்படி உங்கள் செடி மாத்திரம் நினச்சி எந்த மாத்திரம் போயிடுச்சுன்னு. அதுக்கு டீச்சர் சொன்னாராம், டே என் செடிக்கு என்ன தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நான் போயிட்டேன், நீ உன் செடிக்கு தேவையை மிஞ்சி ஊற்றிக்கிட்டே இருந்த, செல்லத்துக்கு மேல செல்லம் காமிச்சுட்டே இருந்த, எங்கெல்லாம் நீங்க செல்லத்துக்கு மேல செல்லம் காமிக்கிறீங்களோ அது ரோட்ல தான் வந்து நிற்கும். எங்க பிள்ளைய திட்டக்கூடாது, எங்க பிள்ளைய அடிக்க கூடாது, எங்க பிள்ளை ஃபேன் கீழே தான் உட்காரணும், ஃபேன் மேலேயே தொங்க விட்டுருங்க. உங்க பிள்ளை, உங்க பிள்ளை அடிச்சுட்டா பாருங்க. அப்போ நீ அடிச்சு உட்கார வச்சிருந்தா ஒழுங்கா இருந்திருக்கும். செல்லம் கொடுக்குறியா? நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற பழக்கம் என்ன தெரியுமா, என் ஆசைகளை நிறைவேற்றுகிறவர் அல்ல, என் தேவைகளை சந்திக்கிறவர். என் தேவைகளை என்னவா இருந்தாலும் சந்திக்க ரெடியா இருக்கிறார். ஆனா என் ஆண்டவர் என்ன கொஞ்சம் 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 என்னை கெடுக்கணும்னு நினைக்கிறவர் அல்ல, பாடுகளுக்கு நடுவில் வேதனைகளுக்கு நடுவில் அவர் யார் என்பதை எனக்கு நிறைவேற்றுகிறவர். எத்தனை பேர் என் கூட ஆமின்னு சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, பிசாசை நல்ல கண்டுபிடிச்சுக்கணும், அவன் தான் நம்மளை டைவர்ட் பண்றான், பைபிள் படிக்க விடாம பண்றான், ஜெபத்துக்கு போக விடாம பண்றான். நீங்க பாருங்க, பிக்சர் போறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுங்க. பிக்சர் போறதுக்கு எல்லாம், ஐயோ இங்க ஒரு ஆள் இருக்காரு, சரி அவர் பேரை நான் சொல்லல, அவங்க அங்கிள் அப்பதான் ஊருக்கு போவார் பிக்சர் ரிலீஸ் ஆகிற நேரத்தில். ஊருக்கு போயிட்டு 11 வருஷம் திரும்பி வர மாட்டாரா? அம்மா எவ்வளோ வருஷம் சொல்ல மாட்டேடா நீனு. நம்ம ஆளுங்க, நான் ஒன்று சொல்கிறேன், சர்ச்சுக்கு நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு எத்தனை பேர் சோம்பேறித்தனமாக ரெடி ஆகிட்டு வந்தாங்களோ அவங்க எல்லோரும் எவ்வளோ தூரம் ஆண்டவர் கூட இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சலாம். சில பேர் அப்போ தான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மாவு ஆட்டினே பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பஸ்ஸு கிடைக்காதுமா, இது இங்கேருந்து கிளம்பும் போதே ஆரம்பிக்கும். இது நான் சொல்ல, பிசாசு எங்கே இருக்குது? கூடவே தான் சுற்றிட்டு விடாது, உங்களை முன்னால் போகிறதே விடாது. ஊழியம் பண்ணோன்னா ஆ வேணாம், வீட்டில் பிள்ளைங்களை யார் பார்த்துக்கிறது, சமையல் யார் செய்கிறது, ஆமாம் இல்லாட்டி அப்படியே செஞ்சு பொங்கி சாப்பிட்டு அப்படியே சந்தோஷமாக இருந்துருவீங்க. அதான் யோசிக்கிறேன், இயேசுக்காக வாழ்ற பிள்ளைங்க எப்ப பாரு ஊழியத்துல இந்த டைவர்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. டைவர்ட் ஆக கூடாது, பிசாசுடைய திட்டமே அதான், நீங்க டைவர்ட் ஆயிடணும்னு. ரெண்டாவது பிசாசுடைய திட்டம் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துடைய எழுத்து வாசிங்க, மத்தேயு இல்ல, லூக்கா 22:3 வாசிங்க. லூக்கா 22:3 வாசிங்க, படாருன்னு வாசிங்களா சீக்கிரமா. நீங்க சொல்லக்கூடாது, உங்க அம்மாட்ட சொன்னீங்கன்னா உங்க அம்மா உங்க அப்பாவை கிட்ட சொல்லி, உங்க அப்பா உடனே சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி எல்லாம் அருவாள் எடுத்துட்டு வருவாங்க, ஏ நீ பெருசா நான் பெருசான்னு. உங்க வீட்டுல என்ன காரியம் நடந்தாலும் வெளியில சொல்லக்கூடாது, நீ சொல்ல வேண்டியது யார்கிட்ட, இயேசு கிட்ட மாத்திரம். அப்படி இல்லாட்ட ஒரு நல்ல தேவ மனிதன் கிட்ட சொல்லுங்க, கண்ட மனுஷங்க கிட்ட சொல்லாதீங்க, நல்ல தெய்வ
குடும்ப மனிதர் கிட்ட சொல்லுங்க, பிசாசு என்ன பண்றான், நம்ம குடும்பங்களை பிரிக்கிறான் நினைக்கிறான், சர்ச்ச உடைக்கிறான் நினைக்கிறான். நான் கேக்குறேன், போய் எல்லார்கிட்டயும் பேசுறீங்களே, சர்ச்ச கட்டுறதுக்காக பேசுறீங்க, இவங்க சரியில்ல, அவங்க சரியில்ல, இவங்க சரியில்ல, இவங்க சரியில்ல, இவங்க சரியில்ல. ஆமா, நீயே நீ யாருப்பா? பரலோகத்துல இருந்து அப்படியே இறங்கி வந்தியா? எல்லாரும் குற்றம் பேசாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல உன் கண்ணில் இருக்கிற பூசியே முதல்ல எடு. உங்க பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்றதா இருந்தா ஏத்துக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு மேல இருக்கிற லீடர் வந்தா ஏத்துக்கணும். கண்டவங்க வீட்டுக்குள்ள விடாதீங்க, வீடு நாசம் பண்ணிடுவாங்க. காதுள்ளவன் கேட்கணும். இன்னைக்கு ஆமேன்னு சொல்லாதீங்க நீங்க, பரவாயில்ல, நான் தான் சொன்னேன் மலையிலிருந்து இதுக்காகவே இறங்கி வந்திருக்கிறேன். நானு கண்டவங்களை சேர்த்துக்காதீங்க, வீட்டுல வந்து வீட்டை குழப்பி விட்டுருவாங்க. பிசாசு வர்றத பிரிவினை கொண்டு வரதுக்கு, யாருக்குள்ள பிரிவினை? சொந்த அப்பா பிள்ளைகிட்ட பேசுறதுல, சொந்த ஒய்ஃபு ஹஸ்பண்ட பேசுறதுல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட பேசுறதுல. எத்தனையோ பேர் இங்க உள்ள வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, சோத்ர ஆண்டவரே. பார்த்தா ஹஸ்பண்ட் பேசிருக்காது. ஒரு வாலிப தம்பி அப்படித்தாங்க உண்மையா நடந்த சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு வாலிப தம்பி அவங்க அப்பா கிட்ட 2 வருஷம் பேசலையாம். அவங்க அப்பாவுக்கு ஒரே அழுக தாங்க முடியல, போய் பையனுடைய காலை பிடிச்சாரு, என்கிட்ட பேசுதான்னு. பையன் பேச முடியும் போன்னு தூரமா போயிட்டானா, ஏன்னா அவனுக்கு தேவையான ஒரு காரியத்தை அவங்க அப்பா ஒத்துக்கல, அதனால தூரம் போயிட்டானா. தூரம் போயிடுவதும் 2 வருஷமா பேசாம இருந்திருக்கலாம், பையனுக்குள்ள பேசணும்னு தான் இருந்துச்சு. ஆனா உள்ள ஏகோ, 3 லெட்டர் ஏகோன்ற இந்த 3 லெட்டர் உள்ள இறங்கவே விடலங்க. உங்க அப்பா தானே இறங்கி போக வேண்டிய தானே, உன் மனைவி தானே விட்டு கொடுக்க வேண்டிய தானே, உன் கணவன் தானே சரி மன்னிச்சிடுறேன் போக சொல்ல வேண்டிய தானே. இன்னைக்கு குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க பழசையே பேசிட்டு இருக்கனால. பழச மறக்காம, பழச மறக்காம எவ்வளவு நாள் கிறிஸ்தவன் இப்படியே வாழ போறீங்க? விட்டு கொடுங்க, இந்த பிரிவினையை கொண்டு வருது பிசாசானவன். அதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் இணைத்தத மனுஷன் உண்மையா சொல்றங்க, எபிக்கு விரோதமாய் சண்டை போடுங்க, எபி சண்டை போடுவேன் என் பலத்தினால, ஆனா தேவனுக்கு விரோதமாய் சண்டை போடாதீங்க. ஒரு குரூப் இப்படியே சுத்திட்டு இருக்கு, சொல்லிச்சாமா சர்ச்சில் எல்லாம் டைத் எல்லாம் போடாதீங்க, இந்த சர்ச்சில் டைத் போடாதீங்க, ஏன்னா இவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. உனக்கு என்னையா, உனக்கு என்ன? உன்னுடைய வீட்டுக்கு விரோதமாக பேசுகிற ஞாபகம் ஜாக்கிரத. ரொம்ப வருத்தப்பட்டேன், உயிரை கொடுத்து இந்த சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறேன், இன்னமும் சர்ச்சில் இப்படி ஆட்கள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவரே என்னப்பா பண்ணிட்டோன்னு. ஆண்டவர் சொன்னாரு, அவங்க எல்லாம் உன் கூடயே வளர்ப்பேன், அபி நியாயத்தின் ஒரு நாள் வருது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு ஒரு காரியத்தை சொல்றேன், நீ தயவுசெய்து இந்த சர்ச்சில் டைத்தை போட்டுறாதப்பா, என்னால் முன்னால் போக முடியாது. இந்த கஷ்டத்தோடு வீட்டு வேலை செஞ்சு கண்ணீரோடு சில பேர் போய் காலை கழுவி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, அவங்க காசு அமைச்சு என் இயேசுடைய ராட்சத்தில் கட்டி காமிக்கிறாயா? நீ டைத்து போடாத. யாருடைய வீடு நினைச்சையா? எங்க அப்பா வீடு, என் அப்பா வீட்டுக்கு ஒரு போறேன் நான், அது கூட வீட்டுக்கு அப்பாவுடைய பிள்ளைகள் எல்லாம் ஓடி வருவாங்க, ஓடி வருவாங்க. பிரிவினை கொண்டு வருது பிசாசானவன், பிசாசானவன் ஜாக்கிரதையா இருங்க. அதான் பைபிள் சொல்லுது, பிசாசானவனை இனம் கண்டு கொள்ளுங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு தூரம் போவான். எதிர்த்து நில்ல யாரா இருந்தாலும். சர்ச் பற்றி ஒரு வார்த்தை நீ பேசினேன்னு வையன், ஊழியக்காரன் பற்றி ஒரு வார்த்தை நீ பேசினேன்னு வையன், அவருக்குள்ள 1000 ஓட்டர்
எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரத்தில் யோசிப்பேன், என்ன ஆண்டவரே இவ்வளோ பாடுவேன், சில நேரத்தில் ரத்தம் வாந்தி எடுத்துட்டு மெசேஜ் கொடுத்துட்டு போய் அங்கே கால் மேலே கால் போட்டு டேபிள் மேலே இப்படி படுத்து கிடப்பேன். இப்படியெல்லாம் பண்ணி கொடு, சர்ச்சோட லேண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது பின்னால் இருந்து சில பேர் சிரிச்சாங்களாமா? என் மனசு உடஞ்சி போச்சு அதை கேட்க. சர்ச் லேண்டு போயிடுச்சுன்னா உனக்கு சந்தோஷமா? அழ வேண்டாம், ஏசுக்கா ஒரு வீடு இல்லையேன்னு நீ அழ வேண்டாம். எப்படி ஐயா உனக்கு சிரிக்க மனசு வந்துச்சு? எப்படி ஐயா இன்னைக்கு சத்ரு பிசாசானவங்க அவனுக்கு விரோதமா தான் நம்ம எல்லாரும் போராடிட்டு இருக்கிறோம். நீங்க ஏங்க இங்கே கண் எடுத்து உள்ளேயே சுட்டுக்கிறீங்க? பிசாசு பிரிவினை கொண்டு வருவான், பிரிவினைக்கு விரோதமா இல்லை, உங்க கூட இருக்கிறான். வெளியில போயிடக்கூடாது. தேவனை அல்லாமலும் நீ வேற யாரையும் ஆராதிக்க கூடாதுன்னு அப்படியே தேவ வார்த்தையினாலே எல்லாத்தையும் மேற்கொள்கிறார், ஜெயிக்கிறார், ஜெயிக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, யூதாசுக்குள்ள பிசாசு பூந்தானா? யாருக்குள்ள? இயேசு கூட சாப்பிட்டவன், இயேசு கூட நடந்தவன். சொல்லவே முடியாதுங்க யாருக்குள்ள பிசாசு பூர்வானு. அதனால யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. என்ன பிரதர் நீங்க சர்ச்சில் இவ்வளோ டைட்டா இருந்தீங்க, நீங்க சர்ச்சுக்கு விரோதமா பேசுறீங்க. ஏய் மத்திய நீங்க வீட்டுல போய் வாசிங்க, 16வது அதிகாரத்துல 16வது வசனத்துல இயேசு பேதுரோ பார்த்து கேட்கிறார், எல்லாரும் என்ன பற்றி என்ன சொல்றாங்கன்னு. எல்லாரும் சொல்றாங்க நீங்க தீர்க்கதரிசி, நீங்கள் எலியா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னு போது பேதுரு சொல்றாங்க, நீயே தேவன் குமாரன் அப்படின்னு சொல்லும் போது பேதுரோ பார்த்து இயேசு சொல்றார், ஏ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டேன், வாசல்களே மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லி வாழணும்ல. நான் சிலுவையில சாக போறேன்னு இயேசு சொல்லும் போது இவன் சொல்றான், நான் வந்து காப்பாத்திடுவேன்னு இயேசு சொல்றாரு. சாத்தானே ஊழியத்துக்கு நேராய் நடக்கிற என் வாழ்க்கைக்கு யார் தடையாய் வந்தாலும் உங்களுக்கு நான் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? சாத்தானே கிளம்பு. எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? ஏய் அந்த வெளியில இருக்கிற பேய்க்கோ யாருக்குள்ளேயே வந்த பேய்க்கோ பயப்படாத, இப்படிப்பட்ட பேய்க்கு நீ பயப்படணும், ஏன்னா உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டுணும். மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன், இன்னைக்கு நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன். மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க, யோவான் 21வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 21வது அதிகாரம் 16வது வசனம். இரண்டாம் தரம் அவர் அவளை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனி, சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க, நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். கை தூக்காம சில சந்தம் இருக்குதா? என் ஆடுகளே, முக்கியமான காரியம்
மைண்ட டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். நீ ஊழியத்து பக்கம் வராத அளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். மறுதளிச்சாங்க உங்களை பார்த்து கேட்கிறேன். யார் தெரியுமா? விசய் ஃபேனு, ஹசித் ஃபேனு, ஹசினி ஃபேனு, அவன் ஃபேனு, இவன் ஃபேனு. அவனை பார்த்ததா தூரமா இருந்து பாத்தீங்கள, அவன் குடும்ப பிரச்சனையில போய் கூட நிப்பீங்களா? இல்ல உன் குடும்ப பிரச்சனையில அவன் வருவானா? இதுக்கு பேர் தான் ஃபேனு. எல்லா இடத்துலயும் போட்டோ வச்சு பாத்துக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை போட்டோ வச்சு பாத்துக்கிறாங்க. ஃபாலோவர்னா யார் தெரியுமா? தன்னை தானே உருட்டி என்னுடைய சிலுவை சுமந்து யார் யார் என் பின்னால நடக்கிறாரோ அவர்கள் தான் எனக்கு சேஷன். They are my disciple. அவங்கதான் எனக்கு சேஷன். தூக்கலையா சிலுவைய? தப்பா பேசுவ என்ன பட்டி பரவாயில்ல, சாக்கெட் அடிப்பான் பரவாயில்ல, காரி மூஞ்சில துப்பான் பரவாயில்ல, நான் இயேசுக்காக சிலுவை தூக்கிருக்கிறேன். ஒரு நாள் கூட அந்த சிலுவை கீழே வைக்க மாட்டேன், கீழே வைக்க மாட்டேன்.